ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மனிதன் வானத்தில் நிலவை பார்த்த காலத்திலிருந்து இந்த பூமி போல வேற கிரகம் இருக்கா, இந்த பிரபஞ்சத்தில் வேற ஏதும் உயிரினங்கள் வாழுதான்னு தேட தொடங்கிட்டாங்க. அந்த வகையில் பல கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் உயிரினங்கள் வாழ்வதற்கு முக்கிய தேவையான நீர் எந்த கோள்கள்லையும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மிகப்பெரிய தேடலுக்கு அப்புறம் பூமியை போலவே அனைத்து அமைப்புகளும் கொண்ட ஒரு கோளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கோள் தான் GJ357D என்று பெயரிடப்பட்ட பிளானட். அந்த கோளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமெரிக்காவின் நாசா நிறுவனம் ஆகஸ்ட் 7 டி செஞ்சு செயற்கைக்கோளை விண்ணில் அனுப்பினாங்க. இதோட முக்கிய நோக்கமே விண்ணில் மிளிரும் நட்சத்திரங்களை போட்டோ எடுப்பதும் மேலும் விண்வெளியில் நடக்கும் நிகழ்வுகளை பதிவு செய்திருந்தான். அந்த வகையில் இந்த டி செயற்கைக்கோள் விண்ணில் ஏற்பட்ட ஒரு முக்கிய மாற்றத்தை கவனிச்சிருக்கு. அதாவது ஒரு நட்சத்திரம் 3.9 நாட்கள் வெளிச்சம் குறைவாக இருப்பதை கவனிச்சிருக்கு. அதை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அந்த நட்சத்திரத்தை 3 கோள்கள் சுற்றி வருவதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நட்சத்திரம் பூமியிலிருந்து சுமார் 31 ஒளியாண்டு தொலைவில் இருப்பதாகவும், இந்த நட்சத்திரத்தை சுற்றி 3 கோள்கள் சுற்றி வருவதாகவும், அதில் 3வது கோள் தான் சூப்பர் எர்த் என்று அழைக்கப்படும் GJ357D என்ற கோள். இதுதான் பூமிக்கு மிக அருகில் கண்டுபிடிக்கப்பட்ட பூமியை போன்ற சிறப்பம்சம் கொண்ட ஒரு கோள். இந்த கோள் நம்முடைய பூமி போலவே 2 மடங்கு பெரியது. மீதி இருக்கும் 2 கோள்களும் சூரிய குடும்பத்தில் இருக்கிற புதன் மற்றும் வெள்ளி கோள்கள் போலவே அதிக வெப்பத்தன்மை கொண்டதாகவும், அதனுடைய வளிமண்டலம் ரொம்ப அடர்த்தியாகவும் காணப்படுகிறது. இந்த GJ357D அதனுடைய நட்சத்திரத்தை சுற்றி வர்றதுக்கு 55.7 நாட்கள் எடுப்பதாகவும், இது கேபிட்டபிள் சூனில் அந்த நட்சத்திரத்தை சுற்றி வந்துட்டு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் கேபிட்டபிள் சூன் என்பது ஒரு கோள் அதனுடைய நட்சத்திரத்தை சுற்றி வரும் நீள்வட்ட பாதையை குறிக்கும். அடுத்ததான் நாசா லான்ச் பண்ண போகிற 7X ஜெனரேஷன் டெலிஸ்கோப்பை வச்சு பார்க்கும்போது அந்த கோளில் இருக்கிற கடல் மற்றும் அலைகளை தெளிவாக பார்க்க முடியும்னும், பூமியை போலவே வேற ஏதாவது உயிரினங்கள் அல்லது விலங்குகள் இருக்குதான்னு ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருக்காங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.